ஏ டு செட் ஃபன் டாக்கிஸ் நேயர்களே, இன்னைக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஒரு அன்பாக்சிங்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்னன்ட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ஒரு மினி பிசி, இதோடைய அன்பாக்சிங். இது நம்மளுடைய ஃப்ரெண்ட் வந்து யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தார். ஸோ இதோடைய அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டெக்னாலஜி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குன்றத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். வாங்க என்னோட சேர்ந்து வீடியோவை பாருங்கள். ஸோ இதை வந்து அழகாக ஓப்பன் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த கத்திலாம் எடுத்தேன். பட் ஆனால் இது அந்த எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு என்னை அதை எடுக்க விட மாட்டேங்குது, அதனால் எடுக்கிறேன் இது. ஸோ இந்த ஒரு மினி பிசியை வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதான் பார்த்துட்ருக்குறோம். முன்னாடி போல் இந்த பெரிய பிசி, அதாவது ஒரு சிபியூக்கு பெரிய பாக்ஸு அப்படி இப்படிலாம் இல்லாமல் இது ஒரு சிம்பிளான ஒரு மினி பிசி. இது வந்து AMD தான் இதோட ப்ராசஸரு. இதோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் ஆயிடுச்சு. ஒரு மெனு புக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஆக்சசரி பவுச் ஒன்று இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குன்றதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இதில் வந்து இது வந்து சாட்டா கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ மீதி இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இது ஒரு HDMI கேபிளு. இது வந்துட்டு அதுக்குடைய அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆங்கிளும் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்துட்டு இன்னொரு HDMI கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இது பவர் கேபிளு, கொஞ்சம் ஸ்க்ரூஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம மெயின் பார்ட் ஆஃப் இந்த வீடியோக்கே வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த மினி பிசி. இது வந்து எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 500 GB வந்துட்டு ரேம் இருக்குது. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் வந்து 500 GB இருக்குது, மெமரி 16 GB. ஸோ 16 GB இந்த அளவுக்கு மெமரி வித் இந்த காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் இது 65-70,000 இருக்கும் இதோடைய ஃபாஸ்ட்டு. ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இது வந்து AMD ரைசன் 5500U ப்ராசஸர் கொண்டது இதோட CPU. அதே மாதிரி நெட்ஒர்க் வந்துட்டு வைஃபை 6 சப்போர்ட் பண்ணோம், லேன் வந்துட்டு 1 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்றது தான் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதை பார்த்துடலாம். இதோடைய ஓப்பனிங் அன்பாக்சிங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி இதை இன்ஸ்டலேஷன்க்கெலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே ஒரு ஸ்பீக்கரும் இருக்கும் இது கூடவே. இதில் இருக்கிற போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேன் கேபிளுக்கு லேன் போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ RJ45 நீங்கள் இன்டர்நெட்டுக்காக யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். 2 USB போர்ட் இருக்குது, அதே மாதிரி ஒரு HDMI போர்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற போர்ட்டு. ஸோ இது CMOS லைட்ஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு C டைப் பின் இருக்குது, அதே மாதிரி இயர்ஃபோனுக்கான இந்த கேபிளும் இருக்குது, ஜாக் கேபிளும் இருக்குது, ஜாக் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ பவர் இருக்கு. ஸோ இன்னும் இதை டெஸ்ட் பண்ணல. இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நான் மானிட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். மானிட்டர் வந்த பிறகு அதை டெஸ்ட் பண்ணுவேன். இதில் அதே மாதிரி AMD ரேடியான் கிராஃபிக்ஸ் கார்டு இதில் இருக்குது. ஸோ ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஸ்பீடு வந்து கேட்கவே வேணாம், பிரமாதமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே தான் வந்துட்டு பவர் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுவீங்க. ஸோ மற்ற எல்லாமே வந்துட்டு முன்னாடி இருந்த அந்த ஒரு பெரிய CPU எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிச்சோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி இதுவும் பண்ணோம். வித் வந்து நல்ல HD கிளாரிட்டியோடு இருக்கும், பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜும் 500 இருக்குது, அதனால தனியாக ஒரு மெமரி யூனிட் தேடி அலைய தேவையில்லை. மொத்தத்தில் இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. இதை வந்து ஆன் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை நான் உங்களை மானிட்டரோடு சேர்த்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.